உங்கள் மொபைலில் அடிக்கடி பேலன்ஸ் செக் பண்ணாலே போதும், உங்கள் மொபைல் பேலன்ஸ் ஏறிக்கிட்டே போகும். எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோ அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் ட்ரூ பேலன்ஸ். இந்த ஆப்போட லிங்க் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ட்ரூ பேலன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனுடைய பர்மிஷன் எல்லாமே ஆன் பண்ணி வைங்க. நீங்கள் மெயின் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்னுடைய நம்பர் வெரிஃபை ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ உங்களுடைய பேலன்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த நம்பருமே போட தெரியல, ஜஸ்ட் இதை டவுன் பண்ணாலே போதும். உங்களுடைய பேலன்ஸ் இங்கே காட்டும். இந்த கோல்டு காயினை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தாலே தெரியும் எனக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு அமௌண்ட்டு. ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துருப்பீங்க 4 ரூபீஸ் 40 பைசா இருந்தது, இப்போ 50 பைசாவாக இருக்குது. நீங்கள் ஒன் டைம் இந்த கோல்டு டிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு பேலன்ஸ் ஏறிக்கிட்டே போகும். 5 செகண்டுக்கு 1 டைம் தான் ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு வெறும் ஆடு தான் வருது. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஏர்னிங்கில் போங்க. இன்வைட்டுன்னு இருக்கும், அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார் வேணாலும் இன்வைட் பண்ணிக்கலாம். அவங்க ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணாலே போதும். ஒருத்தர் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு 10 ரூபீஸ் வரும். நான் ஆல்ரெடி 3 பேர் இன்வைட் பண்ணியிருக்கேன், அதனால் 30 ரூபா எனக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு. இதில் டோட்டலாக 1000 பேர் தான் இன்வைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆஃபர்ஸில் போங்க. அப்டேட் பாயிண்ட்ஸ் கொடுங்க. உங்களுடைய பேலன்ஸ் வந்து சப்போஸ் கிரெடிட் ஆகலை, இல்லை நெட்டு ஸ்லோவாக இருக்குன்னா அதை கொடுத்தாலே போதும், உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிடும். இங்கே இருக்க பேலன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரியை காட்டும். நீங்கள் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ்னு இருக்கும். ரீசார்ஜ் இதுலேருந்து எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வேறு யாருக்காச்சும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியும் விடலாம். நார்மலாக உங்கள் மொபைலில் வந்து லோன் எடுத்திருப்பீங்க, அதே போல் ஆப்ஷன் இந்த ஆப்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் மூலிமாவும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் மொபைலில் லோன் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி லோனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தாலே தெரியும் நான் ஏர்செல் சிம்முக்கு மட்டும்தான் செட் பண்ணியிருக்கேன், ஜியோக்கு நான் செட் பண்ணல. உங்களுக்கு 2 சிம் இருந்ததுன்னா நீங்கள் 2 சிம்மும் செட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய பேலன்ஸ் பாப்பப் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம எத்தனை MB யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு டேட்டா யூசேஜும் காட்டும். ஒரு நல்ல அப்ளிகேஷன். இதில் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணுறாலாக இருந்தீங்கன்னா 1 GBக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட்டு ஸ்லோவாகிடும். இதில் முன்னாடியே பார்த்துக்கலாம், 1 GB காலியாக வரதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்து நெட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள், டவுன் பண்ணுங்கள், பேலன்ஸ் பாப்பப் ஆகும். நீங்கள் அந்த கோல்டு காயினை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிட்டே போகும். அடிக்கடி இதில் பேலன்ஸ் செக் பண்ணாலே போதும். 10 ரூபீஸ் வந்தாலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜில் போய்ட்டு உங்கள் நம்பரோ இல்லை வேறு யாருக்காச்சும் நம்பருக்கோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஆப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.